இப்படி உறிஞ்சோம்னா உள்ள இருக்க ஒட்டுமொத்த சார் வெளியே வந்துடும், உள்ள சக்கதா இருக்கும். அதான் சதை. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து அண்ணா வந்து நமக்கு சமைச்சு கொடுக்குறதா வந்திருக்காங்க. என்னென்ன சமைச்சு கொடுங்க? சூப்பு, நண்டு சூப்பு, நண்டு சூப்பு. அதுக்கப்புறம் ஃபிஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை மீன், கருவேப்பிலை மீன், புதினா, புதினா மீன், புதினா மீன், வறுவல், வறுவல், எல்லாம் கபாப் ஃப்ரை. ஓகேண்ணா. அப்புறம் வந்து கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் நார்மல் மசாலா ஃபிஷ், நார்மல் மசாலா, அதாவது ஹோம்மேட், உங்களுக்கு ஹோம்மேட் மசாலா. சரி சூப்பர், சரி சமைச்சு பார்ப்போம். எப்படி பாருக்கு, வேற லெவல் டேஸ்ட். செஃபே மயங்கிட்டாரு, வாடை முடிச்சு மாதிரி வாடையிலேயே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க. கண்ணாலே ஏழு கிரகங்களும் ஒன்னா இருக்க ஒருத்தன் மோந்து பார்த்து டேஸ்ட் சொல்லுவாயா? நண்டு சூப், நண்டு சூப். ஆனா இப்ப எதுக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தான் தெரியும். உங்கள் மீனவன் கடல் மீன்கள் இருக்கிற எல்லா ஊர்லயுமே நண்டு சூப்பு, அப்புறம் வந்து மீன் ஃப்ரை எல்லாமே கிடைக்கும் போது நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நண்டு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கா நண்டு சூப்பு. பச்சை மஞ்சள் இது எதுக்கு நம்ம வந்து ரிவீல் பண்ணலாமா இல்ல பண்ணலாமா? இது எதுக்குன்னா, நம்ம வந்து உங்கள் மீனவன் மீன் கடைகளில் ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி ஃபிஷ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அதுக்கு மேலே நண்டு சூப்பு இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் அடுத்தடுத்த கடைகளுக்கு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு சாம்பிளை ட்ரை பண்ணுறது எப்படி? நாங்கள் ட்ரையல் தான் பார்த்துட்ருக்கோம். இன்னும் நம்ம கோயம்புத்தூரில் தான் இருக்கிறோம். முதல் முதல்ல வந்து அந்த உங்கள் மீனவன் ஃபுட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த சமைக்கிற இடம் வந்து எங்கே வருதுன்னா சரவணம்பட்டியில் தான் வருது. இப்படி உறிஞ்சோம்னா உள்ள இருக்க ஒட்டுமொத்த சார் வெளியே வந்துடும், உள்ள சக்கதா இருக்கும். அதான் சதை ஆக 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 ஸோ நண்டு சூப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு மசாலாலாம் போட்டு நச்சுன்னு இருக்கு பார்க்கறதுக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாருங்க. நண்டோட சார் அப்படியே உள்ள இறங்கி ஜிவ்வுன்னு இருக்கு, செம்மையா இருக்கு. ஸோ பொதுவாக மசாலா சூப் கடையெல்லாம் போனோம் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. தக்காளிலாம் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? மீன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து உங்கள் மீனவன் வீட்டு மசாலா ரெடி பண்ண ஃபிஷ் ஃப்ரை மீன் வறுவல். நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெற்று பயன்படுங்கள். இது நம்மளுடைய எண்ணெய் மீன் அயிலையா? ஆமாம், அயில. அயிலை இப்போ நம்ம தவால போட்டிருக்கிறது வந்து கருவேப்பிலை மசாலா, அதாவது கருவேப்பிலை ஃப்ளேவரில் மீன் பொரியல். வாசனை தூக்குது. அடுத்த கட்டமே கருவேப்பிலை மீன் வேலி இல்லை கருளி, அதில் ஸ்மெல் அட்டகாசமாக இருக்கு. இதுவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வகையான வெரைட்டியில் ஒன்று. ஆமாம், சட்டிலிருந்து சுட சுட. இது வந்து கருவேப்பிலை மீன் கறிலீஃப் ஃபிஷ் ஃப்ரை. வாவ்,
இன்னும் ரொம்ப அருமையா இருக்கு. கருவேப்பிலோட ஃப்ளேவர் தூக்குதா? கருவேப்பிலோட ஃப்ளேவர் ரொம்ப தூக்குது, வந்து அருமையா இருக்கு. நல்லா இருக்கியா உண்மையிலேயே? இது வந்து என்ன மீன்? இது புதினா மீன். புதினா வந்து மீன் கிட்ட மீன் மீன் புதினா சாப்பிட்டா ரத்த தேச்சு அடைக்கிறது. அது உங்கள் அடுத்ததா கார்லிக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த கட்டமா வெள்ளைப்பூடு மீன். வெள்ளைப்பூடு மீன் நல்ல வேலை. யாருக்கும் வீடியோவில் மனம் தெரியாது, இல்லைன்னா எல்லாரும் கீழே தேடி வந்துருப்பாங்க நேரம். ஆமாம், சும்மா வேற 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 நீ வேற வேற டேரக்ட் நீ அவளுடைய பார்ப்பேன். தனியாக திரும்ப ஒரு இதாக இருக்கு, ஆனால் அரைச்சி மசாலையாக தனியாக பண்ணும்போது அது ஒரு அரைச்சி இதை சொல்லும் போது பொய் சொல்கிறாரு. நான் சாப்பிடும்போது எனக்கு அதிக ரொம்ப சாஃப்டா அப்படியே அல்வா வலிக்கிற மாதிரி வலிக்கிட்டு போகுது வாயில் உள்ள அவ்வளோ சாப்பிட்டு இறக்கி. அப்படியா? நம்ம நண்பர்களை பிடிச்சாச்சு. இப்போ அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர் 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 ச